இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் என்னோட கனிவான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோடு சேர்த்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மண்ணிலையும் மரத்துலேயும் கல் இடுக்குகளிலும் மோஸ்ட்லி ஈரமாக இருக்கிற எல்லா பிளேஸ்லேயும் காளான் வளர்ந்து வரதை பார்த்துருப்போம். இதுவே தானியங்களால் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பவுலில் இருந்து ஒரு காளான் முளைச்சு வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுவே பெரிய அதிசயமாக இருக்குது. இதில் அந்த கண்ணாடி பவுலை மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண பிளாஸ்டிக் பாஞ்சையும் சாப்பிட்டுட்டு வெளியே வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னால் இது ஆச்சரியம் தானே? ஆமாங்க, பயோம் அப்படின்ற பயாலஜி இண்டஸ்ட்ரியில் சீஃப் டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணவங்க தான் சமந்தா ஜென்கின்ஸ். இவங்க பூஞ்சைகளை வச்சு ஏதாவது உயிரியல் காப்பீட்டு தகடுகள் செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த அற்புதம் நடந்துச்சா. இப்போ இந்த பூஞ்சையை இன்னும் செயல்திறன் மிக்க பூஞ்சையாக மாற்றி பிளாஸ்டிக் கழிவுகளை முழுசாக அழிக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்களாம். இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாலியூரித்தேன் அப்படின்ற பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவை குப்பமேட்டில் இருந்து கண்டுபிடிச்சி அதுக்கு சூடோமோனஸ் TDA1 பேர் வச்சு இதை வச்சியே மொத்த பிளாஸ்டிக்கையும் ஒழிக்கணும்னு ஆராய்ச்சி இறங்கினாங்க. ஆனா இன்னும் அது செயல்பாட்டுக்கு வந்ததா இல்ல. ஒரு பிளான் அது உருப்படியா பண்றீங்களா? உங்களுக்கு வாங்கி கொடுத்ததா மிச்சம். அடுத்ததா மனித பற்களோடும் ஆட்டு தலையோடவும் இருக்கிற மாதிரி ஒரு மீனா அமெரிக்காவில் சவுத் கரோலினா சிட்டியில் ஜனட் பியர் அப்படின்ற மீன்பிடி தளத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். பார்க்கறதுக்கு இந்த மீனோட தலை அப்படியே ஆட்டோட தலை மாதிரியே இருக்காம். அப்புறம் இதோட பல்லும் மனுஷங்க பல்லு மாதிரியே முன்புறமாக வெட்டும் பற்களும் வாயோட உட்புறத்தில் கடவாய் பற்களும் இருக்காம். பார்க்கறதுக்கு ஆட்டுத்தலை மாதிரியே இருக்கிறதால இதுக்கு ஆட்டுத்தலை மீனுன்னு அவங்க லாங்குவேஜில் நேம் வச்சு இதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், மேலும் இதோட சிறப்பு பண்புகள் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசர்ச் லேபுக்கு அனுப்பியிருக்காங்களாம். மூணாவதா விஸ்பரிங் கேலரியை பத்தி தான் பார்க்க போறோம். விஸ்பரிங் கேலரி அப்படின்னா தமிழ கிசுகிசுக்கும் கூடம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிசுகிசுக்கும் கூடம் லண்டன்ல இருக்கிற சென்ட் ஃபால்ஸ் கேத்தட்ரல் சிட்டில இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு கட்டிடத்துக்கு இப்படியாடா பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டால், இந்த விஸ்பரிங் கேலரிக்குள்ளே யாராவது நின்று கிசு கிசுன்னு பேசினா கூட அங்கே இருக்கிற ஒலி அலைகள் செவரில் பட்டு திரும்ப திரும்ப எதிரொலித்து அந்த பிளேஸில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்க வச்சிருமா. இதுக்கெல்லாம் காரணம் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வட்ட வடிவில் இருக்கிறதும் இதோட வால்ஸ் எல்லாம் வளைவு பரப்பாக இருக்கிறதும் தானாம். இந்த ஒரு விஸ்பரிங் கேலரியா முன்னுதாரணமாக வச்சு இப்போ உலகத்தில் நிறைய விஸ்பரிங் கேலரிஸை கட்டியிருக்காங்களாம். இந்தியாவிலும் 5 விஸ்பரிங் கேலரிஸ் இருக்காம். ஆனால் லண்டனில் இருக்கிற இந்த விஸ்பரிங் கேலரி தான் உலகத்திலேயே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட விஸ்பரிங் கேலரி அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளில் நிறைய பேருக்கு ஃபிஷ் வளர்க்குறது பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக அழகுக்காக ஃபிஷ் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அப்படி அழகுக்காக வீட்டில் வளர்க்குற கோல்டு ஃபிஷ் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சாதாரணமாக நம்ம ஃபிஷ் டேங்கில் வளர்க்குற கோல்டு ஃபிஷ் 2 inch தான் வளரும். ஆனால் அதையே ஏரியிலேயோ குளத்துலேயோ வளர்த்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஆறிலேயோ ஏரியிலேயோ கோல்டு ஃபிஷ்ஷை வளர்த்தோம்னா அது ரொம்ப பெருசாக ஒரு சாதாரண மீனை விட ரொம்ப பெருசாகவே வளருமாம். இனப்பெருக்கமும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப அதிகமாகவும் நடக்குமாம். அப்படி தன்னோட இனங்கள் அதிகமாக இருக்கும்போது தனக்கு இடைஞ்சலாக இருக்கிற மற்ற இனங்களை போட்டு தள்ளிடுமாம். அதோட நீரோட நிறத்தையும் சரத்தையும் பாதித்து நிலத்தடி நீர்மட்டத்தையும் குறைச்சி தண்ணீர் தட்டுப்பாடு வர காரணமாகவும் இருக்குமாம். ஸோ உங்களில் யாராவது கோல்டு ஃபிஷ்ஷை வளர்த்திங்கன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கில் இடம் இல்லைன்னு ஏரியிலையோ குளத்துலேயோ விட்டுறாதீங்க. அப்புறம் 1 month இந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அஞ்சாவதாக இன்றைக்கி பல துறைகளில் வெற்றி நடை போட்டுட்டு வர ரேடார் கருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரேடார் கருவியை வச்சு எப்படி விமானத்தோட வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீக்குவென்சி நிறைஞ்ச ரேடியோ வேவ்ஸை வானத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விமானத்தை நோக்கி அனுப்பும்போது இந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த விமானத்து மேலே பட்டு எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கிற ரேடியோ வேவ்ஸை பூமியில் இருக்கிற ரேடார் ட்ராக்கிங் ஸ்டேஷனில் இருக்கிற ஆண்டனா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பூமியில் இருந்து அனுப்பப்பட்ட ஃப்ரீக்குவென்சிக்கும் ரிப்ளேட் ஆகிட்ட பின்னாடி பூமிக்கு வந்து சேர்ந்த ஃப்ரீக்குவென்சிக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு ஒரு விமானம் எவ்வளவு வேகத்தில் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.